வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள், தமிழ் மொழியை புரிந்து கொள்ளும் அனைத்து சகோதரர்களுக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து 90 நாள் பயணத்தில் வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 13 நாட்கள் கடந்து வந்துட்டோம். 13 நாள் கடந்து வர்றது அப்படிங்கிறது பிரம்மச்சரியத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற பலருக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அதுவும் குறிப்பாக 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது சுய இன்பம் அப்படிங்கிற கொடிய அரக்கன் இறைவன், எல்லாம் உள்ள இறைவனை நம்மக்கிட்டேருந்து விரட்டி விட்டு நம்மளை பலவீனப்படுத்தும் அந்த அரக்கன் நம்ம இருந்து அதிலிருந்து விடுபட்டு வர்றதுக்கு வந்து அதில் சிக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் ஆச்சுங்களா. அப்போது அதுபோல் சிக்கி இருக்கிறவங்களுக்கு இந்த 13 நாளே பெரிய விஷயமா இருக்கும். ஆகவே சகோதரர்களே, 13 நாள் கடந்து வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் பல பல சகோதரர்கள் 100 கணக்கில் 50களை தாண்டி 300, 500, 1000 எல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. நேற்று நம்ம சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா 400 நாள் கடந்து போட்டிருந்தார், வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஏன் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்திலேயே பிரம்மச்சரியத்துக்கு அப்படின்ட்டு யூடியூப்பில் 8 தடவை வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் போட்டு இவ்வளவு தூரம் ஏன் நாம் புஷ் பண்ணி போடுறதுக்கு என்ன காரணம், ஏன் இவ்வளவு தூரம் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய தமிழ் மொழியில் மட்டும்தான் பிரம்மச்சரியத்துக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து சித்தர்கள் அவ்வளவு தூரம் எழுதி வச்சுருக்காங்க. அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேசிக் எடுத்துக்கலாங்களே, நம்ம வாழ்க்கையில் எதுக்கு தான் பிறந்த, என்னது லட்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ஒரு சிவானந்தர் அழகாக சொல்லியிருப்பார். இது நம்ம இப்போ எனக்கு ஒரு 36 வயசு ஆகுதுன்னு வைங்களேன், 36 வயசு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன், எங்கே இருந்தேன், தந்தையாருடைய உயிரணுக்கள்ல ஒரு உயிரணுவா நான் உயிர் அப்படிங்கிறது அங்கே தான் இருந்தது. உயிர் தான் உடலாக மாறி வருது, உடல் வந்ததுக்கப்புறம் இப்படியே வருது. அப்போது அதுக்கும் முன்னாடி நான் எங்கே இருந்திருப்பேன் ஆச்சுங்களா, அதுக்கும் முன்னாலேயும் போனால். ஆனால் இந்த பிரபஞ்சம் எத்தனை கோடி வருஷமாக இருக்குது. அப்போது அதே மாதிரியே இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன் இந்த உடலில், உடலுக்கு பிறப்புன்னு ஒன்று வந்தால் இறப்புன்னு வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த உடலுக்காவது வயதாகும், உயிர் கூட நம்ம காப்பாற்றி கூடுவிட்டு கூடுவாயிருந்தா அது இதுன்ட்டு ஏதோ பெரிய சக்தி எல்லாம் கிடச்சி அப்படி கூட போக முடியும், உயிர் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் உடலுக்கு ஒரு ஆயுள் உண்டு இல்லையா, அப்போது இந்த ஆயுள் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட காலம் இருக்குது. அதுக்கப்புறமேலும் கோடான கோடி இந்த பிரபஞ்சம் இருக்க போகுது. யோசிச்சு பாருங்கள், நம்மளோட பர்பஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு வந்திருக்கிறது நம்மை உணர்ந்து கொள்ள, இயற்கையின் படைப்புகளை இறைவன் தன்னை உணர்ந்து கொள்வதற்காக தான் அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அப்படியே பொங்கி ஆச்சுங்களா. இப்போ எப்படி கடல் அலை வருது, அதில் சில துளிகள் தெரித்து சாரலாக வருது இல்லைங்களா அலைகளில், அது போல நினச்சிக்கலாம் மனிதனை உணர்ந்து கொள்வதற்காக. அப்போது நம்முடைய ஹையஸ்ட் பர்பஸ், நம்ம பல ஆயிரம் கோடான கோடி அந்த லிமிட்லெஸ் டைம் இருந்திருக்கிறோம், ஏதோ ஒரு ஃபார்மில் இருந்திருக்கிறோம். அதுதான் இப்போ இந்தளவுக்கு வந்திருக்கு, மனித உடலை ஏதோ புண்ணியத்தினால் உணர்ந்து கொள்ள வந்திருக்கோம். அதே போலவே இன்னும் 1000000 கோடி நம்ம வந்து இருக்க போகிறோங்கிறது தெரியாது. ஆனால் இந்த கொஞ்ச காலத்தில் நம்மளோட லட்சியம் போயிட்டு ஒரு 100 சகோதரர்களை போட்டி ஓட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதா, இல்லை கோடி கோடியை சேர்த்துட்டுன்னு ஏதாவது எடுத்துகிட்டு போக போகிறோமா, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த கொஞ்ச காலத்தில் எப்படி வாழ்றது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு மிக ரகசியமான 2 பாடல் சிவவாக்கிய பாடல்ங்க. இவ்வளோதான்ப்பா, நீ பார்த்துக்கோ, உன்னை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 பாட்டு. அதை நான் வேகமாக படிச்சுட்டு வர்றேங்க, அப்புறம் கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். வாழ்க வளமுடன். விண்ணிலுள்ள தேவர்கள் அறியொண்ணாத மெய்ப்பொருள் கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்றதென்பிறான் என்பிறான் மண்ணிலாம் பிறப்பழுத்து மலரடிகள் வைத்த பின் அன்னலாரும் எம்முளே அமர்ந்து வாழ்வது உண்மையே. சரி, இந்த பாடல் ரொம்ப அர்த்தம் மிக்க பாடல், நான் சொல்றதான் அது வரி வரியா படிச்சுட்டு வந்து திரும்ப படிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். விண்ணிலுள்ள தேவர்கள் அறியொண்ணாத மெய்ப்பொருள், யோசிச்சு பாருங்க, விண்ணில் இருக்காங்க அப்படின்னா உடல் கிடையாது, அப்போது உடல் இல்லை அப்படின்னா மெய்ப்பொருளாகவே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவர்கள். அப்போது சாதா உடல் இல்லை அப்படிங்கிற இந்த உடலும் உணர்வுகளும் எல்லாம் இருக்கும்போது தானே நமக்குள்ளே இருக்கிற அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து காந்தத்தை உணர முடியும். அப்போது தேவர்கள் கூட மெய்ப்பொருளை உணரணும்னா பூமியில் மனிதனாக பிறப்பெடுத்தாகணும் நம்முடைய புராணங்கள் பலதும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி தான் விண்ணில் நீங்கள் தேவராக இருந்தால் கூட அறிந்து கொள்ள முடியாத மெய்ப்பொருள் கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்றதென்பிறான். அப்போது
அப்போ தேவர்களால் அறிய முடியாது. அப்போ எங்கே தான் இறைவனை உணர்றது அப்படின்னா, நமக்குள்ள இறைவன் எப்படி ஒரு கண்ணுக்குள்ளே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், கருவிழி கருவிழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆணியின் தலை போல் ஒரு சின்ன வட்டம் இருக்கு நடு நடுவில், அது அதுதான் கண்ணுக்கு வந்து பார்வைங்கிற சக்திக்கான ஆதாரம். அப்போது கண்ணில் ஆணியை போல் அந்த சின்னதாக அந்த ஆணியின் தலையை போல் இருக்கிறது போல் கலந்து நின்றுக்கிறா எம்பிரான் எமக்குள்ளே தான் இருக்கான். அப்போ கண்ணின் மையத்தில் கருவிழியின் மையத்தில் இருக்கும் சிறுக்கரு ஆணி போல் ஆணியின் தலையை போல் இருக்கிற அந்த இறைவன் நம் உடலிலும் எப்படி இருக்கிறான்னா, நம்முடைய மையத்தை இப்படி ஸ்கொயராக அப்படியே மேலேருந்து கீழே சைட்லேருந்து சைடில் எடுத்தால் இனப்பெருக்க பாகங்களின் உயிரணுக்கள் உற்பத்தி உயிரணுக்கள் தேங்கும் இடம் கரெக்டாக வரும். அதன் மையப்புள்ளிக்குள்ள உயிரணுக்களுக்குள்ளாக இறைவன் உறைந்திருக்கிறான் அப்படிங்கிறது. அதுக்கான சில பாடல்களையும் நான் இப்போ படிக்கிறேன், அடுத்தடுத்த வரியில் வரும் பாருங்க. கண்ணிலாணியாகவே கலந்து நின்றது என்பான் மண்ணிலாம் பிறப்பறுத்து மலரடிகள் வைத்த பின். சரி, இந்த மண்ணில் பூமியில் அப்போ எப்படி வந்து இறைவனை வந்து நம்ம உணரணும் அப்படின்னா, கண்ணில் ஆணி போல் இறைவன் இருக்கான், அது எப்படி உணரணும்னா, மண்ணுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிற இந்த மண்ணுக்குள்ளே பிறப்பை அறுத்து, அப்போ உயிரணுக்கள் நார்மலாக அடுத்த பிறவியை உருவாக்குவதற்காக, சித்தர்கள் காலத்தில் சுய இன்பம் இந்த அளவுக்கு இல்லைங்க, அதனால் அவங்க நார்மலாகவே பிறப்பறுத்தல்பாங்க. அது என்ன காரணம்னா, குழந்தை பிறப்புக்காக உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருக்கணும் ஆச்சுங்களா. மண்ணிலாம் பிறப்பறுத்து பிரம்மசரீரத்தில் நிலைக்கணுங்கிறாங்க சிம்பிளாக. மண்ணிலாம் பிறப்பறுத்து மலரடிகள் வைத்த பின், அப்போது பிறப்பை அறுத்துறோம் அப்படின்னா அந்த ஆற்றல் இருக்கும்ல, உயிரணுக்களை விரயம் செய்யலாம் அந்த ஆற்றல் இருக்கும்ல, அந்த ஆற்றலை என்ன பண்ணணுமாமா, மலரடிகள். அப்போது உடலில் இருக்கும் மலர் அப்படிங்கிறது ஒரு ஒரு சக்கரங்களையும் ஒரு ஒரு ஈறுதல் தாமரை, மூவிதழ் தாமரை, ஆயிரம் இரல் தாமரை அப்படின்ட்டு நம்முடைய சக்கரங்களை வந்து அஞ்சு சக்கரங்கள் எட்டு சக்கரங்களிலுமே மலரை ஒத்த குறி கொடுத்துருப்பாங்க. அதுதான் மண்ணில் பிறப்பை அறுத்து கீழே போகிற உயிரணுக்களை மேல் நோக்கி, மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூர சக்கரம், அநாகத சக்கரம், விசுத்தி சக்கரம், ஆக்னா சக்கரம், ஆயுரிதழ் தாமரை, மண்ணில் பிறப்பை அறுத்து விட்டு உயிரணுக்கள் விரைவு செய்ய நிறுத்திட்டு அந்த ஆற்றலை மலரடிகளாக வச்சு மேலே வந்ததுக்கு அப்புறம், மலரடிகள் வைத்த பின் அன்னலாரும் எம்முலே, அன்னலாரும் எல்லாம் உள்ள இறைவனே எம்முலே அமர்ந்து வாழ்வது உண்மையே ஆச்சுங்களா. இறைவனே நமக்குள்ளாக அமர்ந்து வாழ்றது உண்மை. அது எப்போ அப்படின்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி ஆச்சுங்களா, உயிரணுக்களை விரயம் செய்யாது மேல் நோக்கி எடுத்து செல்லணும். அது வந்து தவ முறைகளில் பயன்படுத்தும் போது சக்கர வழியாக வலிமை ஏற்றலாம். விந்துஜெயம் போன்ற பயிற்சிங்கிறது எக்ஸ்ட்ரீம் யோகா என்பதால் அது நேரடியாக எடுத்து சென்று மேலே இருக்கும் வாழை சக்தியோடு இணைச்சிடும் ஆச்சுங்களா உயிரணுக்கள் ஆற்றலை. அப்போ மேல்நிலையில் இருக்கும் மூன்று சக்கரங்களுமே ஆக்டிவேஷனுக்கு வந்துடும். மூணு சக்கரங்கள் விந்துஜெயம் பயிற்சி மூலமாக 48 நாள் கடந்த உடனே ஆக்டிவேஷன் ஆகிருக்கும் அதுக்கு முன்னாலேயே. அதே சமயத்தில் ஆக்டிவேஷன் ஆனதுக்கு நம்ம வந்து அதுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணுற வேலை மட்டும்தான், அதுக்கான பயிற்சி நம்ம கொடுத்துருக்குறோம் மங்கு முடியல. இவ்வளோதான் நீங்கள் வாழ்க்கையில் எல்லாம் உள்ள இறைவன் நமக்குள்ளதான் இருக்கான். அப்போது இவ்வளவு கோடான கோடி வருடங்கள் நம்முடைய பிறவி பிணின்னு பேர் சொல்கிறோம். அப்போது ஏன்னா அதை பிணிங்கிறன்னா பிறந்துட்டே இருக்கிறதா பிணி, ஆனால் வாழும்போது தன்னை உணர்வது வந்து இறைவனை உணர்வதே தான். அப்போ இறைவனை எப்படி உணர்றது அப்படிங்கிறதுக்கும் இந்த பாடலில் வந்துருச்சு இல்லைங்களா. வாழ்க வளமுடன். இப்போ இந்த பாடலை மறுபடி படிக்கிறேன். விண்ணில் உள்ள தேவர்கள் அரியநாத மெய்ப்பொருள் கண்ணிலாணியாகவே கலந்து நின்றதெம்பிரான் மண்ணிலாம் பிறப்பறுத்து மலரடிகள் வைத்த பின் அன்னலாரும் எம்முளே அமர்ந்து வாழ்வது உண்மையே. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே போலதான், இதே போல இன்னும் ஆழமா போற மாதிரியான பாடல். அது ஒன்றை மட்டும் பார்த்துட்டு கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாங்க. விண்கடந்து நின்ற சோதி மேலை வாசலை திறந்து கண்களிக்க உள்ளுளே கலந்து புக்கி இருந்த பின் மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்து போய் என் கலந்த ஈசனோடு இசைந்திருப்பது உண்மையே. வாழ்க வளமுடன். இதே இதை பாருங்க, எவ்வளோ ஆழமா சொல்றாங்க பாருங்க. அப்போ விண்கலந்து நின்ற சோதி மேலை வாசலை திறந்து, அப்போ யோசிச்சு பாருங்க, விண்கடந்து நின்ற சோதி, விண்ணை குறிப்பது உயிர் ஆச்சுங்களா. அது வந்து உடலில் இருக்கும் பஞ்சபூத தத்துவங்களில் உயிரை குறிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் விண்ணை குறிப்பது உயிர் ஆச்சுங்களா. அப்போது இந்த உயிர்
விண் கடந்து நின்ற சோதி, இறைவனை வந்து வானத்துக்கு மேல விண்ணை கடந்தவன் எல்லாம் சொல்ற இல்லைங்களா, அப்போ விண் கடந்து நின்ற அந்த சோதிய ஆச்சுங்களா எப்படி நம்ம உணர முடியும்னா, மேலை வாசலை திறந்து, அப்போ நம்ம மேல் நோக்கி எடுத்துட்டு வந்து விண் கடந்து நின்ற உயிராகி அந்த சோதிய மேலை வாசலை திறந்து கண்களிக்க உள்ளுளே கலந்து புக்கி இருந்தபின், தியானத்தில் இருங்க, உயிரணுக்களை மேலே எடுத்துட்டு வந்து மேல்நிலை சக்கரங்களில் தியானத்தில் இருங்க, கண்களிக்க உள்ளுளே கலந்து புக்கி இருந்த பின் மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்து போய் ஆச்சுங்களா, இந்த மண்ணில் பிறந்து வந்த இந்த மாய இந்த மாயைகள் வெளி உலகத்தின் மீது வச்சிருக்கிற பற்று ஆசை எல்லாமே விட்டுரும் ஆச்சுங்களா. ஏன்னா நம்ம பிறந்து வந்தது நம்மை உணர்ந்து வருவதற்கு, இறைவனோடு இணைந்து தன் வாழ்க்கையை அமைதிப்படுத்தி எடுத்துகிட்டு போகிறது இல்லைங்களா, அந்தந்த க்ஷணத்தில் இறைவனோடு இணைஞ்சு அமைதியாக ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு நம் வாழ்க்கை அப்படி இருக்கையில, இது போல் நம்மை உணர்ந்து வாழ ஆரம்பித்த உடனே மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்து போய் இந்த பூமியில் நம்ம பிறந்து சின்ன 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 ஆசைகள்லாம் விட்டுரும் ஆச்சுங்களா. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன குழந்தைக்கு எப்படி சொல்லலாம்னா, ஒரு 3 வயது குழந்தைக்கு சின்ன பொம்மைனா ஆசை, 5 வயசு குழந்தைக்குன்னா சின்ன காரு வேணும், ஏரோப்ளைன் வேணும், கேக்கு வேணும் அப்படின்னு ஆசை. அது வயது ஆக ஆக ஒரு 15 வயசு பையனை கொண்டுட்டு போய் அந்த உருட்டி விளையாடும் காரை கொடுத்தீங்கன்னா பிடிக்காது, ஏன்னா அது பெரிய விஷயம் இல்லை. அது மாதிரி தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இறைநிலையோடு ஐக்கியமாகும் அளவுக்காக பிரம்மச்சரிய நிலையில் ஸ்ட்ராங்காக இருந்து, ரொம்ப நாள் இல்லைங்க, ஒரு 48 நாள் இருந்து விந்துஜெயம் பயிற்சி செஞ்சு ஆழ்நிலை தவங்கள் கற்றுக்கொண்டு செய்ய ஆரம்பித்த உடனே ஆச்சுங்களா, அப்போது ஒரு அடுத்த ஸ்டேஜ் வந்துடுவோம். அப்போது மண் பிறந்த இந்த சாதாரண உலகத்தில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு சின்ன கார் பிடிச்சிருக்கு, பெருசானோன்னு பிடிக்காமல் போகிற மாதிரி இந்த வெளி உலக மாய மயக்கங்கள்லாம் சும்மா போலி, அதில் என்ன இருக்குது, அது என்னத்துக்கு, அது வேண்டாம் அப்படிங்கிற மண்ணிலை வந்துடும் ஆச்சுங்களா. ஒரு குறிப்பிட்ட காலமும் வரும், உயிரே நல்லாயிருக்கும், உயிர் உயிரோடு இருக்கிறதே நல்லாயிருக்கும், உயிர் உயிரோடு உயிருள்ளா ஆழ்ந்து ஆழ்ந்து இருக்கிறதே நல்லாயிருக்கும், உடலே தேவையில்லைன்னு தோணும். உடலே பா விவேகானந்தர்லாம் அப்படி தான், எனக்கு இந்த உடல் வந்து பாரமாக இருக்குன்னு, இந்த உடல்லேருந்து நான் விடுபட்டு போகிறதுக்கு என்னுடைய உயிர் துடிக்குது அப்படின்னாருங்களாம், அந்த மாதிரி அந்த அளவுக்கு வலிமை ஆச்சுங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து இறைவனோடு ஐக்கியமாகும் தன்மை வர ஆரம்பித்தா நம்ம பிறப்பின் நோக்கம் உணர்றதுக்கு மேலே என்னங்க வாழ்க்கை, என்ன இருக்குது இந்த உடலை என்ன சொல்லியிருக்கிறாங்க, முதல்லயே விண்ணில் உள்ள தேவர்களும் அறியொண்ணாத மெய்ப்பொருள், தேவர்களால் அறிய முடியாத அந்த மெய்ப்பொருளை நம்ம உணர்ந்து ஆழ்ந்து அதில் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கண்ட பிறகு நமக்கு வந்து இந்த உலகத்தின் மீது இன்பமோ ஆசையோ பற்றோ இருக்குமா, ஒருவேளை அதில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற நம்மளை மாதிரி இருக்கிறவங்களை பார்த்தா இவன் என்ன பைத்தியக்கார அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனால் உண்மை வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளாக நம்மை உணர்றதில் தான் இருக்குது, இதில் போட்டியெல்லாம் இல்லை, நம்ம வாழ்க்கை நம்முடைய கையில், நம்முடைய இறைவன் எல்லாம் உள்ள இறைவன் நமக்குள்ளே நமக்குள்ளே இருக்கும்போது எது பர்பஸ்ஸு, நம்மை உணர்றதுக்காக பிறந்திருக்கு, அந்த பர்பஸுக்கு மேலே என்ன இருக்குது இந்த உலகத்தில், எல்லாமே சின்ன குழந்தைய விளையாடுற டாய்ஸ் மாதிரி. அப்புறம் அடுத்த வரையும் பார்த்துருங்க, மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்து போய் என் கலந்த ஈசனோடு இசைந்திருப்பது உண்மையே ஆச்சுங்களா. இதெல்லாம் மயக்கமெல்லாம் மறந்து எனக்குள்ளாகவே கலந்து நின்ற அந்த ஈசனோடு இசைந்திருப்பது உண்மையே, நமக்குள்ளாக நின்று இறைவனோடு நிலைச்சிருக்கிறது உண்மை அப்படிங்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, சில சமயம் செய்திகள் பார்க்குறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து டிவி தொலைக்காட்சிகளையெல்லாம் சுத்தமாகவே தேவையில்லை அப்படிங்கிறனா, இருந்தாலும் ஒரு சில நிமிடங்கள் என்ன ஆகுதுன்னு பார்க்கல, அரசியல்வாதிகள் சொத்து சேர்த்துறது, காசுக்காக ஓடுறது, இதெல்லாம் பார்த்தா காமெடியாக இருக்குது ஆச்சுங்களா. அதாவது தன்னுடைய தேவைக்கு ஓகே, சம்பாதிச்சாங்க ஓகே, தனக்கு எவ்வளோ போதுமோ அந்தளவு ஓகே, ஓரளவுக்கு எச்சா இருந்தால் ஓகே, ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாத இந்த மனிதன் 8 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறான், நிம்மதி இல்லாமல் இருக்கான், அதுக்காகவா பிறந்திருக்கிறோம் அந்த ஆச்சுங்களா. எனக்கு வந்து பெரிய உருட்டி விளையாடுற பசு வேணும்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஒழிய, தன்னை உணராத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா ஆச்சுங்களா. அதுக்கு ஆடு மாடுகள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகுது, உணவு இருக்கும் வரை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடும், அதுக்கப்புறம் அது தன்னை எந்த நோயினோடையும் பெருசாக வர்றதில்லை, மனுஷனாக கண்டதை சாப்பிட்ற கொடுத்தா தான் அதுக்கு வருது, இல்லைன்னா முழு ஆயிலை வாழ்ந்து விட்டு நிம்மதியாக அதுக்கு போய் சேருது, அந்த அளவுக்கான பக்குவம் கூட மனுஷனுக்கு இல்லாமல் போயிடுச்சு, போட்டி காம்படிஷன் காம்படிஷன்ட்டு. சரி அது விடுங்க, நம்ம சகோதரர்கள் எப்போதும் போல் பல கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்குள்ளே வேக வேகமாக போயிடலாம். அதுக்கு முன்னால் கருட புராணத்துலேருந்து நம்ம சகோதரர் ஒரு டெக்ஸ்ட் அனுப்பியிருக்காரு. கருட புராணம்னா எல்லோரும் திரைப்படத்துலலாம் பார்த்து ஒரு பெரிய விஷயமா நினச்சிருக்கோம், அதில் மிக ரகசியமான உண்மையான நல்ல விஷயமும் இருக்குது, அதை படிச்சிடுறேங்க.
கேட்டல், தொடுதல், காணுதல், சுவைத்தல், நுகர்தல் எனும் ஐந்து புலன்களால் உண்டாகும் சிற்றின்பங்கள் உயிரை எவ்வாறெல்லாம் அழிக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்தால் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இதற்கு பல உதாரணங்களும் உள்ளன. புள்ளிமான் புல்லாங்குழலின் இசையை கேட்டு மயங்கி தான் நின்ற இடத்திலேயே அசையாமல் நின்று வேடனின் கைகளில் பிடிபடுகிறது. மான் வேடனால் பிடிபடுவதற்கு காரணம் அதன் காதால் உண்டாகும் சிற்றின்பமாகும். செவிப்புலனால் ஏற்படும் அழிவு பெண் யானையோடு புணர்ச்சி கொள்ளும் ஆண் யானை. பெண் யானையை பின்தொடர்ந்து செல்லும் ஆண் யானை அருவி மயங்கி வேட்டைக்காரர்கள் தோண்டி வைத்திருக்கும் ஆழமான குழியில் விழுந்து வேட்டைக்காரர்களிடம் பிடிபடும். இது தொடுபுலனால் ஏற்படும் அழிவு. விட்டில் பூச்சிகள் தான் பறக்கும் விளக்கின் ஒளியை கண்டு தான் உண்பதற்கான கனி என்று அறிவு மயங்கி விளக்கின் நெருப்புச் சுடரில் போய் விழுந்து கருகி அழியும். தேனி மலர்களின் வாசனையால் சுண்டி இழுக்கப்படுகின்றன. தாமரை மலரில் போய் அமரும் தேனி அம்மலரில் உள்ள தேனை பருகிவிட்டு வெளியேற மனமின்றி மலரின் நறுமணத்தில் மயங்கி அதனுள்ளேயே அமர்ந்திருக்கும். அம்மலரானது பறிக்கப்பட்டால் தேனியானது இதழ் குவிந்த மலரின் உள்ளாக வைக்கப்பட்டிருக்கும் மண்புழுக்களை சுவைத்து மலரினுள்ளே அடைக்கப்பட்டு அழியும். அதாவது தாமரை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனமாக இருக்குதுன்னு தேன் குடிக்கிறதுக்கு போயிட்டு அதுலேயே இருந்துச்சுன்னா அது பறிச்சா அது திரும்ப சூம்பிக்க மாட்டேருக்குதுங்க. அப்போ அதுக்குள்ளேயே அந்த தேனி அழியுது அப்படிங்கிறாங்க. இது நாசிப்புலனால் ஏற்படும் அழிவு. மீன்கள் தூண்டில்காரர்கள் வீசும் தூண்டில் முள்ளில் குத்தி வைத்திருக்கும் மண்புழுக்களை சுவைத்து அதன் சுவையால் ஈர்க்கப்பட்டு மீண்டும் மீண்டும் தூண்டிலை நோக்கியே வருகின்றன. தூண்டில் மேலே இழுக்கப்படும் போது தூண்டில் முள்ளானது மீனின் தொண்டையில் சொருகி அதன் அழிவுக்கு காரணமாகிறது. இது சுவை புலனால் ஏற்படும் அழிவு. ஓர் புலனின் பின்னே இழுக்கப்படும் உயிர்களே இவ்வாறு அழிவை நோக்கி செல்லப்படும் போது ஐந்து புலன்களில் ஈர்ப்பில் அகப்பட்டு கொள்ளும் மனிதன் அழிந்து போவதை பற்றி கூறவும் வேண்டுமா? ஐந்து புலன்களாலும் மனிதன் நித்தம் நித்தம் அடைகின்ற கேடுகள் ஒன்று இரண்டு அல்ல, பல்லாயிரம் என்பதில் சந்தேகமும் இல்லை. வாழ்க வளமுடன். எவ்வளோ யோசிச்சுருக்காங்க பாருங்க, கருட புராணம் எந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி ஒரு தெளிவான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. இப்போ வந்து அதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு வந்திருந்தா எல்லா தேவர்களாக எல்லாமே இறைவனாக மாறியிருப்பாங்க இல்லையா? ஏன்னா தனக்குள்ளேயே அவன் இருக்கும்போது தன்னை உணர்ந்து வாழும்போது ஒரு ஒரு மனிதனும் இறைவனுக்கு இணையாக அல்லவா மாறியிருப்பாங்க. வாழ்க வளமுடன். எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றி. இது வந்து ஸ்ரீமன் நாராயணன் வந்து கருட புராணத்தில் குறிப்பிட்டதாக போட்டிருக்கு. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர்களின் கேள்வி பதில்களை வந்துடலாங்க. ஆனால் சூரிய தவம் ஐந்து நாட்களாக செய்கிறேன். இப்போது பார்வையில் ஒரு பெரிய மாற்றம் தெரிகிறது. ஏனென்றால் விளக்கு ஏற்றிய பிறகு அந்த தீப ஒளியை நான் பார்க்கும்போது அதன் நிறம் முற்றிலும் வேறாக உள்ளது. பொதுவாக தீபம் மஞ்சள் ஆரஞ்சு நிறத்தில் தோற்றமளிக்கும். ஆனால் எனக்கு நீலம் கருநீலம் பிறகு மஞ்சள் ஆரஞ்சு சிகப்பு நிறமாக தொலைவிற்கு ஏற்றது போல மாறிய நிறமாக காட்சியளிக்கிறது. இதன் காரணம் என்ன? இதன் விளைவு ஆபத்தானதா? வீடியோவில் விளக்கம் சொல்லுங்களேன். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, சூரிய தவம் நீங்கள் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கண்களுக்கும் உடலுக்கும் அடாப்ஷன் ஆகிறதுக்காக கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு வைப்ரேட்டிவ் ஃபீல் கிடைக்கும். அது நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா திரும்ப ஓரிரு நாள் விட்டுருங்க, சூரியதவம் செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆயிரும். அப்படி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாருங்கள் ஆரம்பத்தில், அடுத்தது ஃபியூ மினிட்ஸ் ஆக்குங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆகவே சூரியதவம் செய்கிற சகோதரர்கள் ஆரம்ப கட்டத்தில் இப்படி டிராஸ்டிக்கலாக சேஞ்சஸ் தெரிஞ்சால் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நார்மலைஸ் ஆகிக்குங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த பெரிய சேஞ்சஸ் வரக்கூடாது. வலிமைங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு சேஞ்சஸ் வருது அப்படின்னா அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் வந்து ஒரு மெயில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனாலும் வேக வேகமாக படிச்சிடறேன். ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. நம்ம சகோதரர்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோள் என்னென்னா, தங்கிலீஷில் கூட எழுதுங்க, ஆங்கிலத்தில் எழுதுனீங்கன்னா அதை நான் படித்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லி சகோதரர்களுக்கு புரிய வைக்கிற கொஞ்சம் லேட் ஆகும். இருந்தாலும் நான் இது படித்து வந்துடுறேங்க. ஓகே பிரதர், தேங்க்ஸ் ஃபார் தி ரெஸ்பான்ஸ். ஐ ஹவ் மெனி ஆஃப் ஐ சீன் மெனி ஆஃப் யுவர் வீடியோஸ், ரியலி மோட்டிவேட்ஸ் மீ லாட் அண்ட் கேவ் மீ மாரல் அண்ட் மென்டல் சப்போர்ட். பிரதர், லெட் மீ டெல் யூ அபவுட் மை ஸ்டோரி. ஐ ஸ்டார்டட் சுய இன்பம் அரவுண்ட் 13 இயர்ஸ் வித்தவுட் எனி நாலேஜ். ஐ டோன்ட் நோ தட் இஸ் பேட் ஹேபிட் பிகாஸ் நோ ஒன் ஹேட் டோல்டு தட். How I am 22 years old. Now I am 22 years old. Hardly 9 years of habit made me feel so guilty and I am very much addicted to it. Now I am not able to concentrate at any of my work and studies because of this Suya Inbam addiction. This lockdown has made it even more worse. Past 3 months I am doing Suya Inbam 1 to 2 times every day without fail and it was my daily routine.
ஃபர்ஸ்ட் மந்த் ஐ வாஸ் என்ஜாயிங், பட் தி செகண்ட் தேர்ட் மந்த் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் டிப்ரெஷன், சோசியல் என்சைட்டி, ஃபியர், அண்ட் ஆல்சோ காட் சம் ரெட்டிஷ் ஹேண்ட்ஸ் அண்ட் இன் மை பேனிஸ் டிப் அண்டர் ஃபோர் ஸ்கின் டியூ டு ஓவர் சுய இன்பம். ஐ ஸ்டாப்டு மா சுய இன்பம் அரவுண்டு 3 to 4 days. ஐ தாட் சுய இன்பம் ஆஃப்டர் தி ரெட்டிஷ்னஸ் கெட்ஸ் க்யூர்டு பிகாஸ் இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல் அண்ட் வித்தவுட் மை நாலேஜ் தி நோ ஃபேப் வாஸ் ஸ்டார்டட் அண்ட் ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சுய இன்பம். நவ் நோ சுய இன்பம். ஸோ தென் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் கெட்டிங் மோர் அண்ட் மோர் டிப்ரெஷன் அண்ட் சோசியல் என்சைட்டி அண்ட் ஃபியர். தி ஃபோர் ஹேட் தி ஃபியர் ஹேட் ஈவன் வென்ட் ஸ்டெப் அஹெட் லைக் ஐ ஸ்டார்டட் அப்ரைடிங் ஆஃப் மை நியர் பீப்புள்ஸ் லைக் மை நோஸ் ஏரியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தட் தே ஆர் அபவுட் டு பீட் மீ ஆர் ஹர்ட் மீ அண்ட் ஈவன் ஐ ஃபியர்ட் தட் தே வில் திங்க் பேட் அபவுட் மீ அண்ட் ஸ்பீக் பேட் அபவுட் மீ அண்ட் ஃபார் நோ ரீசன் அண்ட் ஐ ஆல்வேஸ் திங்க் ஐ எம் வீக் காய் அண்ட் எவ்ரி ஒன் கேன் பீட் மீ ஈஸிலி. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ திங்க் மை ஃப்ரம் மை யங் ஏஜ். ஸோ ஐ ஸ்டாப்டு யூஸிங் சோசியல் மீடியா, ஸ்டாப்டு ஃபோன் காலிங் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்பீக்கிங். சம்டைம்ஸ் ஐ வில் ஸ்விட்ச் ஆஃப் மை மொபைல் பிகாஸ் ஆஃப் சம் அன்நேச்சுரல் அண்ட் அன்வான்ட் ஃபியர் தட் ஐ எம் கெட்டிங் இன் டு அண்ட் ஐ வாஸ் வெரி டிப்ரெஸ்டு அண்ட் மென்டலி சிக். ஸோ ஐ ஸ்டார்டட் கூகுளிங் அபவுட் டிப்ரெஷன் அண்ட் கூகுள் கிவ் மீ ஷாக்கிங் ரிசல்ட்ஸ் தட் ஐ ஹேவ் சம் மென்டல் டிஸார்டர் அண்ட் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். ஐ வாஸ் வெரி மச் அஃப்ரைட் பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஐ டோன்ட் நோ வை ஐ எம் கெட்டிங் திஸ் மச் டிப்ரெஷன் டில் ஐ காட் டு நோ அபவுட் நோ ஃபேப். தென் லேட்டர் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் சம் வீடியோஸ் ஆஃப் நோ ஃபேப் அண்ட் ஐ ரியலைஸ்டு தட் தேர் இஸ் அ வித்ட்ராயல் சிம்டம் ஆஃப் நோ ஃபேப். ஸோ ஐ ஸ்டார்டட் லிசனிங் தி வீடியோஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு நோ ஃபேப் அண்ட் ஓவர் கம் தி நோ ஃபேப் ஃபிளாட் லைன். ஐ சா மெனி வீடியோஸ் ஆல்சோ யுவர் வீடியோஸ் அண்ட் இட் இஸ் லிட்டில் பிட் சாட்டிஸ்ஃபைடு அண்ட் மை ஃபியர் வாஸ் லிட்டில் பிட் டிக்ரீஸ்டு. தென் அடிஷ்னலி ஐ ஸ்டார்டட் ப்ரேயிங் காட் அண்ட் ஸ்டார்டட் மெடிடேட்டிங். இட் வாஸ் நாட் சச் கான்சன்ட்ரேட்டட் மெடிடேஷன் பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹவு டு மெடிடேட். சிம்பிளி ஐ க்ளோஸ் மை ஐஸ் அண்ட் சேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் அண்ட் டோல்ட் சம் மந்த்ராஸ் ஆஃப் 10 minutes அலாங் வித் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இட் ஃபெல்ட் பெட்டர் அண்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் ஐ கெப்ட் மை மொபைல் அசைட் அண்ட் ஸ்டார்டட் ஸ்பீக் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் தெம். ஸோ ஐ வாஸ் லிட்டில் பிட் ரிலாக்ஸ் அண்ட் ஐ வாஸ் ஃப்ரீ ஃபார் 4 to 5 days. சம்ஹவ் ஐ கிராஸ் 15 days ஆஃப் நோ ஃபேப். தென் தி 16th day ஐ காட் அ கோவிட் வேக்சினேஷன் ஃபர்ஸ்ட் டோஸ். ஆஃப்டர் தட் ஐ காட் ஃபீவர் அண்ட் பாடி பெயின் அண்ட் ஃபார் நெக்ஸ்ட் 2 days ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்டெப் ப்ராப்பர்லி அண்ட் ஐ ஆல்சோ மென்டலி வீக் டியூ டு திஸ் இன்ஜெக்ஷன். நவ் கரண்ட்லி திஸ் இஸ் மை 18th day. நவ் ஐ எம் ஃபீலிங் லிட்டில் பிட் டயர்ட் பிகாஸ் ஆஃப் ஐ ஹாவ் டன் சம் பிசிக்கல் ஒர்க் அவுட். பிரதர் நவ் ஐ ஹாவ் ஃபியூ கொஸ்டின்ஸ் அபவுட் தி ப்ராப்ளம்ஸ் ஐ எம் ஃபேஸிங். ஹவு டு ஓவர் கம் தி ஃபியர் ஆஃப் பீப்புள் பிகாஸ் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஐ டோன்ட் நோ வை. வாழ்க்கை வளமுடன். சகோதரர் கேள்வி பதிலுக்கு முன்னாடி அனுபவங்கள் சொல்லியிருக்காரு, அது தமிழில் கொஞ்சம் சொல்லிடுறேங்க. அதாவது சுயன்பம் செஞ்சதுனால சகோதரர் 9 வருடங்களாக ரொம்ப வீக்காக இருந்திருக்காரு. பலவீனமாக எதுக்கு எடுத்தாலும் பயம், அப்புறம் தொட்டதுக்கெல்லாம் பயம், இது நடந்துருமோ அது நடந்துருமோ, எதிர்காலத்தை நினச்சி பயம், நண்பர்களை கண்டாலே பயம், பல்வேறு சூழ்நிலைகளில் சிக்கி சின்னாபீனமாகி, அப்புறம் நம்முடைய பிரம்மசரியத்தை பற்றி நோ ஃபேப்னா என்ன அப்படின்னு ஆன்லைன்லலாம் சர்ச் பண்ணி ஓரளவு ரிசர்ச்சுக்கு வந்து தெளிவாகி இப்போ ஒரு 10-15 நாள் கடந்து வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் தடுப்பூசியெல்லாம் போட்டிருக்கிறாரு. நம்ம அதையெல்லாம் வந்து பெருசாக பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம், ஆனால் கேட்குறவங்க கேட்கட்டும், அதுக்கு மேலே ஆண்டவனோட இஷ்டப்படி நடக்கட்டும்னு சொல்லியாச்சு. அப்புறம் அடுத்தது கேள்வி பதிலுக்குள்ளே வந்துடுறேங்க. ஹவு டு ஓவர் கம் ஃபியர் ஆஃப் பீப்புள் பிகாஸ் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஐ டோன்ட் நோ வை. இது பயம் தானுங்க, இது வந்து ஃப்ளாட் லைன் ஆச்சுங்களா. அது நீங்கள் இன்னும் 15-18 நாளில் தானே இருக்கீங்க, ஒரு 90 நாள் கடந்துருங்க. நம்முடைய முதலமைச்சர் அல்லது நம்ம மிகப்பெரிய கமிஷனர் போலீஸ் கமிஷனரே நம்மளை கூப்பிட்டு கோர வச்சு பேசணும்னு சொன்னேன், சந்தோஷமாக நீங்கள் வாட்டுக்கு போய் யதார்த்தமாக என்ன ஏதோ அது நீங்கள் பேசுவீங்க, இந்த கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஆகவே ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற இதுதான், ஏன்னா பலவீனம், நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும்போது உயிர் வந்து என்ன சொல்கிறதுங்க, ஒரு இயல்பான உணர்வு தானே. ஒரு ஆடோ ஒரு கோழியோ ஏன் பயந்துட்டு ஓடுது? உயிர் காப்பாற்றிக்கணும்னு தானே. உயிருக்கு இந்த உடல் ஒரு வாகனமாக கிடச்சிருக்கல, அந்த வாகனத்துக்கு ஏதேனும் சேதாரம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும், ஏதாச்சும் நம்மளை தாக்குனா தடுத்து நிறுத்தும் ஆற்றல் இல்லை. அப்போது உஷாராக இரு, பயமாக பயப்பட்டுட்டே இருக்கிற காரணம் அதுதான் ஆச்சுங்களா. அப்புறம் மனிதனுக்கு ஸ்பெஷலாக இருக்கிறது எதிர்காலத்தை நினச்சி பயம், எது வந்துருமோ எது நடந்துருமோ, அது கவலை. கற்பனையாக வலை பிணிக்கிறது, பேரை கற்பனையாக வலை பிணிக்கிறது தான். ஆகவே இதெல்லாம் இந்த குழப்பங்கள்லேருந்து விடுபடுறதுக்காகவே நம்ம பயிற்சி முறைகளில்
பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோபத்தை இந்த கவலையை இது போன்ற விஷயங்கள் எண்ணங்களை எல்லாம் எப்படி சரி பண்ணுறது அபரிமிதமாக இந்த ஐந்து புலன்கள் மூலமாக விரயமாயிட்டு இருக்கிற ஆற்றலை எப்படி ஒருங்கமைச்சு ஆற்றலை ஒருநிலைப்படுத்தி இறைவனை நமக்குள்ளாக உணர்ந்து கொள்வதற்கான பாதை எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பயிற்சியாக கொடுத்துருக்கோம். அது உங்களை வலிமைப்படுத்தும் ஆச்சுங்களா. முறை அதாவது ஒரு விஷயம் ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அப்படி தெரிஞ்சுட்டு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம். ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறேன்னே தெரியாமல் குருட்டு வாக்கில் இப்போ நம்ம வாக்கு செஞ்சுட்டு இருந்தோம்னா அதில் பெருசாக சக்ஸஸ் கிடைக்காது இல்லைங்களா. அது முறையாக பயிற்சிகளெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கோங்க. அப்புறம் இந்த ஏன்னா ஆற்றல் அபரிமிதமான ஆற்றல் 22 வயசில் நீங்கள் நிறையா விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டு இந்த வயசில் தான் லேர்னிங் டைம் இல்லைங்களா. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். இந்த அச்சம் பயம் எல்லாம் நம்ம பலவீனத்தின் வெளிப்பாடு. நீங்கள் வலிமை அடையும் போது அது தானாக சீரடைய ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு சில பழக்க தோஷ பயங்கள் இருக்கும் அதுவுமே முத்திரை பதித்தலெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நார்மலைஸ் ஆயிடுவீங்க. வாழ்க வளமுடன். ஹவு மச் டேஸ் இட் டேக்ஸ் டு கெட் ரிட் ஆஃப் மை ஃபியர் ஐ நோ தட் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹாவ் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் அண்ட் டிஃப்ரெண்ட் லெவல் அடிக்ஷன் ஈவன் ஏஜ் டிஃப்ரெண்ட். ஐ எம் ஆஸ்கிங் அப்ராக்சிமேட் டைம். அதாவது அதை நான் உங்களுக்கு சொன்னேன், 90 நாள் கடந்தால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் வந்துடும். ஏன்னா நீங்கள் 20-25 இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு 90 நாள்லேயே உங்களுக்கு நல்லா டிராஸ்டிக்கலான சேஞ்சஸ் தெரிஞ்சிடும். வாழ்க வளமுடன். ப்ளீஸ் டெல் மீ சம் யோகாசனாஸ் அண்ட் கண்ட்ரோல் மைண்ட் கீப் காம். நம்ம பயிற்சிகள் இருக்குங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயே டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒரு 100 ரூபாய் தானுங்க நம்ம சர்வரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கட்டி உள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் பயிற்சி இலவசம் தான். அப்போ நீங்கள் உள்ளே வந்தால் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு அக்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் ஆச்சுங்களா. அது வந்து மணிக்கணக்கில் நம்ம சொல்லி இப்போ பயிற்சிகளெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கோங்க. பல இளைஞர்களிடமும் போய் சேரணும் தான் நம்முடைய ஆசை. அது வந்து பார்த்திங்கன்னா தடங்கள் இல்லாமல் போகணும் அப்படின்ட்டு கொஞ்சமாக சார்ஜ் பண்ணுதுங்க ஆச்சுங்களா. ஆகவே பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லோருமே இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்கன்ட்டு இல்லைங்க, யார் யார் பள்ளி கல்லூரியில் படிக்கிறவங்க எல்லாருமே பயிற்சிகள் எடுத்துக்கலாம். கல்வி காலங்கிறதே பயிற்சிகளை கற்றுக்கொள்வது தானே. பிரம்மச்சரிய கல்வி முறையை கற்றுக்கலாம் இல்லை ஆச்சுங்களா. அதுதான் அடிப்படை. ஆகவே ஒரு ஒரு இளைஞர்களும் முடிந்த அளவு ஒரு 30 நாள் பயிற்சிகளையாயும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமேல இறைவனே உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். வாழ்க வளமுடன். அப்புறம் நம்ம 29ஆம் தேதி 18 வயசுக்கு உள்ளாக இருக்கும் சகோதரர்கள் 29ஆம் தேதி ஒரு நாள் எனக்கு ஐடி ப்ரூஃப் யார் யார் அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இலவசமாக, ஏன்னா அவர்களால் பொருளாதாரத்தை இது பண்ண முடியாது. ஆகவே அவர்கள் வந்து 2 மாத கடைசி நாள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு நாள் ஏன்னா ஃபுல் மாதம் கொடுத்தா கிட்டத்தட்ட 100 கணக்கில் வந்து சேரும்போது ஏற்கனவே லைஃப் டைம் மெம்பர்ஸாக இருக்கிறவங்களால அக்சஸ் பண்ண முடியல. ஆகவே அந்த ஒரு நாள் கேப் லைன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இலவசமாக சேரணுங்கிறவங்க 18 வயசுக்கு முன்னால் இருக்கிறவங்க வாழ்க வளமுடன். ஏன்னா அதிலே நிறைய பேர் வந்துடுறாங்க, அப்போது கவுண்ட்லெஸ்ஸாக நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஆகவே ஒரு 100 ரூபாய் கூட கட்டி சேர முடியலன்னா அப்புறம் நம்ம எப்படி இன்டர்நெட்டுக்கெல்லாம் சார்ஜ் போடுறது இல்லைங்களா. ஸோ நீங்கள் அதுக்கான இது நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் ஆச்சுங்களா. ஆகவே இந்த காலத்தில் சும்மா ஒரு கடை வீதிக்கு போயிட்டு வந்தாலே 500 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. ஆகவே சகோதரர்கள் கட்டாயமாக பயிற்சிகளில் கலந்துக்கோங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். அது உங்களுக்கு மைண்டு காமாக வச்சுக்கிறதுக்கு ஆசனங்கள் எல்லாம் பயிற்சிகள் இருக்குது. டில் நவ் ஐ ஹாவ் நாட் கெட் எனி செக்ஷுவல் அட்ஜஸ்ட் பட் மை லோவர் ப்ரைவேட் பாடி கெட்டிங் ஹைலி ஹீட்டட் டு ரெடியூஸ் தட் ஹீட் சம்டைம்ஸ் ஐ எம் யூஸிங் கோல்டு வெதர் கோல்டு வாட்டர் பாத்திங் அண்ட் ட்ரிங்க் ஃபினோக்ரீக் வாட்டர் அண்ட் இன் தி மார்னிங் சுட் ஐ யூஸ் ரெமெடிஸ் தென் திஸ் வாழ்க வளமுடன். சகோதரர் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உடல் சூடாகிறதுக்கு வந்து கோல்டு ஷவர் பண்ணுறது, இயற்கை உணவுகள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம இதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். முடிஞ்சால் ரொம்ப அட்ஜஸ்ட் வர சூழல் வந்தால் ஒரு உணவை கொஞ்சம் குறைங்க. உணவுக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய உடல் மொழிக்கும் உடலின் உணர்வுகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அப்போது சாத்வீகமான சைவ உணவுகளை ஒரு 48 நாள் வரைக்கும் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு ஆச்சுங்களா. இல்லைன்னா அவ்வளோ மன உறுதியோடு கடந்து வர்றவங்க ஒரே ஒரு நேரம் ஏமாந்து அசைவம் சாப்பிட்டதுனாலேயே பலரும் கீழே விழுந்துடுறாங்க. அதுக்காக சொல்கிறேன் வாழ்க வளமுடன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நோ ஃபேப் ஐ எம் யூரினேட்டிங் 7-8 times இன் அ டே. ஐ ட்ரிங்க் 2 liters ஆஃப் வாட்டர் இட் இஸ் குட். வந்தால் போங்க சரிங்களா. அடக்கி தான் வைக்கக்கூடாது. இந்த யூரின் வர்றது இந்த கழிவு பொருட்கள் வெளியேறதெல்லாம் எப்பப்பெல்லாம் உடல் கேட்குதோ அப்போல்லாம் உடல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆச்சுங்களா. அதை வந்து அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இப்படி தான் போகணும் இவ்வளோ தான் போகணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் பிரம்மசரீரத்தில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வலிமை அடைஞ்சிருக்கும் போது இந்த குறைபாடுகள் இருந்தாலும் சரியாயிரும் ஆச்சுங்களா. பயம் தான் முக்கியமான காரணம் பெரும்பாலான நோய்க்கு. அந்த பயம் வேண்டியதில்லை, ஃப்ரீயாக இருங்க. எல்லாம் இல்லை இறைவனையே உங்களுக்குள்ள நீங்கள் சேமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கான கம்யூனிட்டியில் இப்போ பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இயல்பாக இறைவனே உங்களுக்கு உங்களை சரி பண்ணிடுவார் சரிங்களா. வாழ்க வளமுடன். When my body got overheated, I am getting motions 3-4 times like a diaposa. I also get stomach ulcer at the starting stage of NOFAB. I am not able to eat because I was not even getting hungry. Slowly now I started eating food. I am okay with that now. I am getting diarrhea
பட் கெட்டிங் மோஷன் கம்ஸ் இன்ஸ்டன்ட்லி ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட் மை மீல். ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். வாழ்க வளமுடன். உடல் சூடுன்னு சொல்கிறீங்களே, நிறையா இளநீ குடிங்க, அப்புறம் மோர் குடிங்க, தயிர் பதிலாக மோர் சேர்த்திக்கோங்க, வெள்ளை சக்கரை சேர்த்தாதீங்க, பாம் ஆயில் சேர்த்தாதீங்க, இயற்கையாக செக்குலாட்டின எண்ணெயை பயன்படுத்தி சொல்லுங்கள் வீட்டில், முடிந்த அளவுக்கு இயற்கைக்கு மாறிக்கோங்க, அப்புறம் வேக வைக்காத உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து உணவு பழக்க வழக்கத்தில் சரி பண்ணிக்க வேண்டியது. ஹீட்டாக இருக்குன்னா ஹீட்டுக்கு தகுந்த குளிர்ச்சியான பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஆச்சுங்க, அதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயம் தானே, நீங்கள் சாதாரணமாக அமர்ந்து சிந்திச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் நாக்கே உங்களுக்கு மருத்துவர், சரிங்களா? என்ன சாப்பிட்லான்னு தோணும், இனிப்பு கேட்குதுன்னா பழங்களை கொடுங்க. ஆச்சுங்களா, இந்த கடையில் விற்கிற ஸ்வீட்ஸை சாப்பிடாதீங்க, வெள்ளை சக்கரை கலந்தது சாப்பிடக்கூடாது. அதுபோல் எது எதெல்லாம் நாக்கு கேட்குதோ அது கொடுங்க, ஆனால் அது இயற்கையானதாக பார்த்துக்கோங்க. ஆனால் நாக்குக்கு அது அவ்வளோ இனிப்பு கம்மியாக இருக்குன்னு தோணும், இருந்தாலும் சாப்பிடுங்க, சரியாக அப்படித்தான். அபரிமிதமாக நம்ம வந்து இந்த ஐம்புலன்களின் ஆசைக்கு அடிமையாயிட்டோம், அதுலேருந்து தவிர்க்கவே நம்ம ரெக்டிஃபை ஆயிடுவோம். டில் டேட் ஆஃப்டர் நோ ஃபேப் ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ப்ராப்பர்லி, இட் டேக் மோர் டைம் தென் ஹார் அண்ட் ஸ்லீப் அண்டு வெரி மச் டிஸ்டர்ப்டு வைல் ஸ்லீப்பிங், பட் ஐ வேக் அப் இயர்லி பிஃபோர் 7 AM ஆல்சோ ஹெல்ப் திஸ். வாழ்க வளமுடன். அதாவது ஆரம்பகட்ட பிரம்மசரீரத்தில் நீங்கள் ஆற்றலை சேமிக்க ஆரம்பிக்கிறனால, அபரிமிதமான உடல் ஆற்றல் இருக்கிறதுனால உறக்கத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும், அது ஒரு ஃப்ளாட்லைன் ரெண்டு ஃப்ளாட்லைன் வர வர நார்மல் ஆகிடும். ஆச்சுங்களா, அது பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை, இக்னோர் பண்ண வேண்டியது. முதல் 48 நாள் வரை ஏன் படித்தேன் அப்படின்னா 13வது நாள் போயிட்டுருக்குறோம், இது போன்ற சந்தேகங்கள் பலருக்கும் இருக்கும். முதல் 48 நாள் வரை உடல் தன்னைத்தானே பல்வேறு மாற்றங்கள் செஞ்சுக்கும், அது கண்டு பயந்து தயங்கி கவலைப்படக்கூடாது. ஸ்ட்ராங்காக 48 நாள் வரை கடந்துட்டிங்கன்னா பிரம்மசரீரத்திற்கு உங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஆற்றல் கிடைக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பலரும் 400 நாள் 500 நாள் 1000 நாள் கடந்துட்டு வராங்க. ஏன், 48 நாள் கடந்துட்டாலே போதும் அந்த ஸ்ட்ராங்னஸ் கிடச்சிரும். ஆச்சுங்களா, அதுக்கப்புறம் அவ்வளோ கஷ்டம் இருக்காது. 90 நாள் கடந்துட்டு அப்புறம் இன்னும் வலிமையாயிரும் அப்புறமேல் வந்து நமக்கு வந்து இந்த சிற்றின்பங்கள் எது பேரின்பம் எதுங்கிறது புரிய ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து இப்போ சாதாரண நிலையில் 48 நாளுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 2ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்போம். அப்புறம் நீங்கள் பிரம்மசரீரத்தில் 90 நாளுக்கு மேலே போயிட்டீங்கன்னா ஒரு PhD ஸ்டூடெண்ட் மாதிரி எல்லாம் தெளிவாக கவனித்து தெளிவாக டெசிஷன் எடுப்பீங்க. உங்கள் டெசிஷன் எடுக்கும் தன்மையே மாறும், பீப்புள்ஸை மக்களை ஃபேஸ் பண்ணுற விஷயமே மாறும். உடல் உங்களுக்கு அது காட்டும், உங்களுக்குள்ளே இருந்து உயிர் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும். இது போல் மாற்றங்கள் பலதும் நீங்கள் அனுபவிப்பீங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர், கலிதமான அன்று காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு முறைகள் தியானம் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் உடற்பயிற்சிகள் செய்யலாமா? வலது கையில் ஆர்ம்ஸ் தானியை தானாக துடிக்கிறது என்ன செய்யலாம்? அது கண்டுக்காதீங்க, ஆர்ம்ஸ் துடிக்குது அது துடிக்குது ஃப்ரீயாக விட்டுருங்க. யோக பயிற்சிகள் செய்கிறங்கிறீங்க, தாராளமாக செய்யுங்க, ஒரு நாளைக்கு 2 தடவை கூட செய்யுங்க, தவறில்லை. தியான முறைகளும் செய்யுங்க. ஆச்சுங்களா, அந்த தியான முறைகள் செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்ல, ஆனால் தியானம் ஆழ்ந்து செய்ய முடியும் பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்கும் போது. ஆரம்ப கட்டத்தில் பிரம்மச்சரியத்தில் இல்லாதவர்கள் இனப்பெருக்க செயல்பாடுகள் முடிஞ்சு 1 நாள் 2 நாளில் பெரிய அளவில் தியானத்தில் கவனம் அந்த ஆழ்ந்து போகிற தன்மை கம்மியாக இருக்கும், அவ்வளோதானுங்க. ஆனால் செய்யக்கூடாதுன்னு சொல்ல, எல்லாமே செய்யுங்க. அப்புறம் என்னதான் பண்ண போகிறோம், எதேதோ போய் செய்வோமாம்மா, தியானம் பண்ணலாமா யோகா பண்ணலாமான்னு கேட்காட்டி என்ன, விந்து ஜெயம் பயிற்சிக்கு மட்டும்தான் அந்த 15 நாள், மற்ற எல்லாமே செய்யலாம். வாழ்க வளமுடன். ஆனால் மொபைல் ஆன்லைனில் தான் படிக்கிறேன், பட் சிலிபஸ் 23 நாளாக போயிட்டு இருக்கு, மொபைல் ஆன்லைனில் படிக்கிறதுனால ஆபாச படம் பார்க்கணும்னு தோணுது, நான் அடிபட்டு இருக்கேன், டாக்டர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன். அதாவது மொபைல் ஆன்லைனில் நீங்கள் இருக்கீங்க, அதை யூஸ் பண்ணிவிட்டு ஆபாச விஷயங்கள் பார்த்த பழக்கம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு தூண்டுதலாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், படித்து முடிச்சோன்னே நம்ம பிரம்மசரி வீடியோக்கு இது பார்க்குற கலவை ஆன் பண்ணுங்கள் நெட்டு, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஏரோப்ளைன் மோடுன்னு இருக்குமாங்க, அது போட்டு விட்ருங்க. ஃபோனே யூஸ் பண்ணாதீங்க, வைப்ரேஷனாக எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் ரிலாக்ஸாக இயற்கையோடு வெளியில் போங்க, சமுதாயத்தை பாருங்கள், அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து பேசுங்க, அளவில் அவங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்க எவ்வளோ பெருமையாக நினைப்பாங்க தெரியுங்களா. அதாவது ஒரு அப்பா தன்னுடைய மகனை 25 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்பாவுக்கு அந்த பையன் ஒரு வேட்டி சட்டை எட்டு வந்து கொடுத்தா அவ்வளோ சந்தோஷம், அத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கான ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பெற்றவர்கள் வந்து தன்னுடைய வாரிசுகிட்ட பெருசாக எதிர்பார்க்கறது இல்லைங்க, ஆனால் கொஞ்சமாக கொஞ்சமாக அவங்க சப்போர்ட்டாக இருந்தாலே அவ்வளோ பூரிச்சு போயிடுவாங்க. ஆனால் இப்போது பெரும்பாலும் வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உண்மையை எல்லாம் புரிய வைக்கிறதே இல்லாமல் இருக்குது. நம்மளும் வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க வந்து அதை மாற்றணும். ஆச்சுங்களா, நல்லா சொசைட்டியில் பழகிறக்க ஆரம்பிச்சுருங்க. மொபைல் ஃபோனே கதின்னு இருக்க வேண்டாம், படிக்கிற கலவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எது எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அது கலவை யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டியன் ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க், டஸ் மாஸ்டர்பேஷன் ஹேபிட் மேட் மை யங் ஏஜ் ஃபியர்ஃபுல் அண்ட் மேட் மீ கரேஜ்லெஸ் அண்ட் வீக் காய் டில் நவ், ப்ளீஸ் ஆன்சர் மீ பிரதர்.
திஸ் ஆல் மை கொயரிஸ் ஆஃப் மை ஃபிளாட் லைன் ப்ராப்ளம்ஸ் விச் ஆர் ஹேப்பனிங் நவ் அண்ட் சம் ஹேஸ் பின் ரெடியூஸ்டு ஃபார் கைண்ட்லி ஹெல்ப் மீ வித் திஸ் பிரதர். வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக நம்ம சகோதரர் கேட்ட கடைசி கேள்வின்னு நினைக்கிறேன், அதுக்கும் பார்த்துடலாங்க. அதாவது நம்ம பலவீனமான குழந்தைகளாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சுய இன்ப பழக்கம். சிறு வயதிலே கற்றுக்கிறாங்க. அது யார் தெரியுமா கற்றுக்கிறாங்க? ரொம்ப புத்திசாலியாக இருக்கிற மாணவர்கள் மிக விரைவாக அதில் மாட்டிக்கிறாங்க. ரொம்ப புத்திசாலிகள் ஆச்சுங்களா? அப்போது ஃபஸ்ட்டு டெஸ்கில் உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் புத்திசாலி பசங்கன்னு வைங்களேன், அவங்களும் சீக்கிரத்தில் விழுந்துருவாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வெயிட் எல்லாம் கம்மியாக இருக்கும். அதே லாஸ்ட் டெஸ்கில் ரவுடி பசங்களாக இருப்பாங்க, சரியாக படிக்க மாட்டாங்க எதுலேயுமே, ஆனால் ரஃப் அண்ட் டஃப்பாக உடம்பு நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் கம்மி, அதனால சுய இன்ப சிக்கலாக பெரும்பாலும் சிக்கியிருக்க மாட்டாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்கில் இருக்கிற மாணவர்கள்லாம் வந்து ரவுடி பசங்க, அப்புறம் முதல் டெஸ்கில் இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலிங்களா, இந்த சிக்கலில் சிக்கிக்குவாங்க ஆச்சுங்களா. அப்போது புத்திசாலித்தனத்தினால படிக்கிறக்க முயற்சி பண்ணி எப்படியோ மக்கப்பண்ணியாக எழுதுவாங்க, ஆனாலும் அந்த பலவீனங்கிறது இருக்கும் இல்லைங்களா. அப்போது நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க, அதே சமயத்தில் அந்த புத்திசாலித்தனத்தை தவறான வழியில் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பெரும்பாலான குறைபாடுகள் சீராகும், நார்மலாகிடுவீங்க, ஸ்ட்ராங்காகிடுவீங்க, உங்கள் பெற்றவர்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மனிதனாக மாறிடுவீங்க. வாழ்த்து வளமுடன் சகோதரர்களையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு கடந்தாச்சு. மீண்டும் நாளைய தினம் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். சகோதரர்களின் கேள்வி பதில் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் இமெயில் பண்ணுங்கள், தொடர்ந்து பயணிக்கலாம். எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க. இந்த அதாவது இது போன்ற ஒரு சூழல் இன்னும் மிக கடுமையான காலகட்டங்கள் வரப்போகுது. அது வந்து நான் வந்து வீடியோ ஒன்று இடையில சொல்லிடுறேன், ஒன்று இடையில சொல்லிடுறேன், தனியாக போட முடியாது. ஆகவே சகோதரர்களே, பெற்றவர்களையும் நல்லா பார்த்துக்குங்க, உங்களை சுற்றி ஒரு நல்ல கம்யூனிட்டி உருவாக்கிக்கோங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க கூட நல்ல பழக்க வழக்கம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் உடலில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் சரிங்களா? யாரோ சொல்கிறாங்கன்னு நம்பாதீங்க, புரிஞ்சுதுங்களா? அம்மா அப்பா அம்மா அப்பாவுக்குமே ஓரளவுக்கு மேலே வந்து சமுதாயத்தில் அட்வான்ஸ்டான விஷயங்கள் தெரியாது, ஆனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்குறீங்க, கொஞ்சம் ரிசர்ச் எடுத்துக்கோங்க ஆச்சுங்களா. டிவியில் காட்டுற எதுவுமே எல்லாமே உண்மை கிடையாது, பெரும்பாலும் உண்மையே இல்லை ஆச்சுங்களா. ஸோ யாராச்சும் சொல்கிறாங்க ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இறைவன் உங்களுக்காக உங்கள் உயிருக்காக கொடுத்த இந்த வாகனத்தை சிதைச்சிக்காதீங்க ஆச்சுங்களா. நாம் எவ்வளோ நாள் இறைவன் அருளால் இந்த வீடியோஸ் போட்டுட்டு இருப்போம், போட முடியும் அப்படின்லாம் தெரியல. வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, நிறையா டவுன்லோட் பண்ணி ஒரு ஒரு 1 TB ஏதோ ஒரு வாங்கி வச்சுட்டு, இணைய நெட்டில் இப்போ கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்குது, யூடியூப் வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பயிற்சிகள் வந்து நம்ம வேறு சர்வரில் இருக்குது, நம்முடைய ஓன் சர்வர், இங்கே இல்லைன்னா இன்னொரு பக்கம் மாற்றி நம்ம பயிற்சிகள் லைஃப் டைம் கொடுத்துருவோம் எப்படியாச்சும் நான் இருக்கிற வரைக்கும். ஆனால் இது போன்ற யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஒரு நாள் பிரம்மச்சரியத்திற்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே சகோதரர்களே, மீண்டும் நாளைய தினம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கேள்வி சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். சகோதரர்களுக்கு வந்து ஒரே ஒரு வேண்டுகோள், இன்றைய தினம் வெற்றிகரமாக பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக கடந்து வாங்க.